ಸರ್ ಪ್ರಭಾಕರ್ ತಂಜಾವೂರು. ಪ್ರಭಾಕರ್ ತಂಜಾವೂರು. ಇವರು ನಲ್ಲ ಕೇಳಿ ಸರ್, ವಾಚ್ ಏನು ಬಳದು ಕೈಯಲ್ಲಿ ಕಟ್ಟ ವೇಂಡುಂ, ಕೀಳ್ದಳತ್ತಿನ ಉಳ್ಳದ ಪೋಲೆ ಮೇಲ್ದಳತ್ತಿ ಕಟ್ಟೋಣ. ಅದು ಯಾರಪ್ಪ ಅದು ಪ್ರಭಾಕರ್? ಸರಿ ಅವರ ಪ್ರಭಾಕರೇ, ಸರಿ ಓಕೆ. ಇವರು என்ன கேக்குறாருன்னா வாட்ச் ஏன் வலது கையில் கட்ட வேணும்னு சொல்லி கேக்குறாரு. அப்படிதானே பிரபாகர்? நீங்க யார் பெண்கள் கேக்குறீங்களா என்ன கேக்குறீங்களா? வாட்ச் வலது கையில் கட்டணும்னு யார கேக்குறீங்கன்னு கேக்குறேன். மாறுதல் வரும் நீங்க சொன்னீங்க சார், வலது கையில் கட்ட மாறுதல் வரும், ஹேர் ஸ்டைல் இடது கையில் கட்டுறவங்களா வலது கையில் கட்ட சொன்னு சொன்னாங்க, அதுக்காக கேக்குறீங்களா? இடது கையில் கட்டுறவங்கள வலது கையில் கட்ட சொன்னா அதுக்காக கேக்குறீங்களான்னு கேக்குறேன். அது பேர் ரிவர்ஸ் பிரெயின் மேப்பிங் சொல்லுவாங்க சார். அதாவது சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டிட்டு வருவாங்க, ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு வீட்டுக்கு டெய்லி வந்துட்டு போகிறதுனால எப்படி வந்தனே தெரியாது, ஆட்டோமேட்டிக்காக வந்து சேர்ந்துருவாங்க. அந்த மாடு வீட்டிலேருந்து அவுத்து விட்டோம்னா நைட் கரெக்டாக 6 மணிக்கு வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும் சார். அது போல் ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸ் தான் நம்ம எல்லா ப்ராசஸுமே. நம்ம தண்ணி குடிச்சியா மாத்திரை சாப்பிட்டியான்னு கேட்டால் திடீர்னு மறந்துடுவாங்க, சாப்பிட்டணுன்றதே ஞாபகத்துக்கு இருக்காது. ஞாபகமே இல்லாமல் சில வேலைகளை நம்ம செய்வோம். அப்போது அதை உடைக்கணுன்னா அது பேர் தான் வந்து நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராம்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அதில் பேட்டர்ன் பிரேக்கிங்னு ஒரு மெத்தடாலஜி இருக்குது. அதில் வந்து வலது கையில் கட்டுறதை இடது கையிலையும், இடது கையில் கட்டுறதை வலது கையும், வலது கையில் எழுதணும் இடது கையில் எழுதணும், இது போன நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. அது ரொம்ப சிம்பிளான ஆக்டிவிட்டி, இடது கையில் கட்டக்கூடிய வாட்சை வலது கையில் கட்டுறது. ஸோ இது வந்து பிரெயினுக்கு வந்து ரீவயரிங் பண்ணக்கூடிய கான்செப்ட். நம்பர் 2, கீழ்தளத்தில் உள்ளது போல் மேல்தளத்திலும் கட்ட வேண்டாமா? கட்ட வேண்டாம், கட்டினாலும் பரவாயில்ல கட்டலனாலும் பரவாயில்ல. சரிங்களா சார்? சார் ஹேர் ஸ்டைல் சொல்லியிருக்கீங்க சார், அது பேர் ஹேர் ஸ்டைல் மாற்றுங்க லைஃப் ஸ்டைல் மாறணும்னு சொல்லி என்ன கேட்குறாரு? ஹேர் ஸ்டைல் மாற்றணும் லைஃப் மாற்றணும்னு சொல்லியிருக்கீங்க. அப்பா சதீஷ், ஹேர் ஸ்டைல் மாற்றினா லைஃப் ஸ்டைல் மாறணும்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு. சார் இவர் என்ன கேட்குறாருன்னா, ஹேர் ஸ்டைல் மாறினா லைஃப் ஸ்டைல் மாறுமான்னு ஒரு கேள்வி கேட்குறார். சும்மா எதாவது சொல்லி வைக்க வேண்டியதானே பிரபாகர், மாறலன்னா அப்போ மறுபடியும் நீ பழைய ஹேர் ஸ்டைலை வச்சுங்க. இப்போ கூட ஒருத்தனை கூப்பிட்டு வந்துருக்கீங்க பார்த்தீங்களா, இவன் என்கவுண்டரில் போட வேண்டிய ஆள், அவன் முடிய பார்த்தீங்களா, முட்டை ரவி தம்பி மாதிரி இருக்கான் பாருங்கள். இல்லை தம்பி, முடியை பற்றி நான் காலையிலே பேசினேன். எவன் ஒருத்தனுக்கு வந்து அந்த ஷார்ட்டாக கட் பண்ணி முடியை வளர்க்காத பழக்கம் இருக்கோ, உடனே நம்மால் ஒருத்தன் சொல்லுவான் அப்துல் கலாம் முடி வச்சுருந்தான்னு சொல்லிட்டு. நான் இப்போவும் சொல்கிறேன், அப்துல் கலாம் பெரிய மகான் மாட்டுக்கருத்து கிடையாது, அவர் மிகப்பெரிய விஞ்ஞானி மாட்டுக்கருத்து கிடையாது, அவர் மிக வந்து அற்புதமான மனிதர். அவர் இறந்தபோது பெண்கள் அத்தனை பேரும் அழுதாங்க, ஏன்னா அவர் எதுவும் நாட்டுக்கு பெரிய சரித்திர சாதனைலாம் பண்ணலை, அவர் நேர்மையாக வாழ்ந்தார் சார். அந்த நேர்மைக்காக மக்கள் அழுதாங்க, வேறு ஒன்றும் பெருசாக. அவர் வந்து ஒரு தனி மனிதனோட லைஃப்லாம் மாற்றலை சார். அவர் இல்லைன்னா அந்த பொக்ரான் அணுகுண்டு வெடிச்சிருக்கும் வாஜ்பாய் பீரியடில். அவர் வந்து எப்படி இந்த அளவுக்கு பர்சனலாக ஒருத்தன் லைஃப்பில் போய் உட்காந்தாருன்னு சொன்னால், அதுக்கு வந்து காரணம் வந்து அவர் நேர்மையாக இருந்தார். ஸோ நீங்கள் உடனே அப்துல் கலாம் முடி இருந்தேன்னு என்கிட்ட கேட்கக்கூடாது. நீங்கள் வந்து நான் ஜெனரலாக சொல்கிறேன், முடியை வந்து ஷார்ட்டாக கட் பண்ணி பாருங்கள். அப்போ நீங்கள் வந்து முடியே இருக்கக்கூடாதுன்னா நம்மால் சொன்னார் பாருங்கள், பிரெயின் டைரெக்டாக சூரியனில் படுனார் பாருங்கள், நம்ம திருவிடகம் சார். நீங்கள் வந்து அப்போ மொட்டை அடிக்கிறோன்னு அந்த கான்செப்டுக்கு வராதிங்க, முடியை ஷார்ட்டாக வச்சுங்க, 10 நாளைக்கு ஒரு வாட்டி வெட்டுங்க. இந்த முடி வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது சார். நான் முடியே இல்லை வழுக்க மண்டையாக இருக்குது என்னன்னு கேள்வி கேட்டு என்னை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தாதீங்க. இங்கே நான் ரூம் போட்டு தான் யோசிக்கணும் பதிலுக்கு. நீங்கள் பண்ணி பாருங்கள் சார், அந்த முடியை வந்து கட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு மாற்றம் தெரியும். அடுத்த தம்பி, இவனை எங்கேருந்து பிடிச்சிங்க பிரபாகர் இந்த பையனை? நெய்வாசல் சார், நெய்வாசல் வடூர், வடூரில் என்ன சார் நெய்வாசல், நெய்வாசல் இருந்து பிடிச்சின்னு வந்தாரா? நெய்வாசல் வடூர் பக்கத்தில் இவங்க நான் பேசுகிறேன். ஓகே பிரபாகர், ரொம்ப நன்றி பிரபாகர். உட்காருங்க, உங்களுக்கு கேலண்டர்லாம் கொடுக்குறோம், உட்காருங்க. சரியா கேளுப்பா.
சார், அதாவது தனிநபர் சொல்லும்போது நீங்கள் கோயிலுக்கு போங்க, ஸ்ரீரங்கம் போங்க, திருவொட்டியில் போங்கன்னு சொல்லுங்கள் சார். அதாவது மனைவி அழைச்சிட்டு சினிமாவுக்கு தான் போகணும், டூரிஸ்ட் தான் போகணும்னு சொல்லுங்க, அதே சார். பிரபாகர், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஒரு பையன் இருக்க, எனக்கு பிரபாகர் தெரியும்பா. எனக்கு எனக்கு 5 வருஷம் மேலே பிரபாகர் தெரியும். அவர் தெரியுமான்னு கேளுங்க. அவரு எனக்கு தெரியுமான்னு கேளுங்க. அவரு என்ன தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? கோவிலுக்கு போவாதீங்க, சினிமாக்கு போங்கன்னு சொல்றீங்களே, அதானே உங்க கேள்வி? நீங்க கோயிலுக்கே போங்க. இல்ல சார், இல்ல சார், தனிநபர் கேள்வி கேட்கும்போது நீங்க திருவிடியம்மன் கோயிலுக்கு போங்க, ஸ்ரீரங்கம் பார்த்தா சார் கோயிலுக்கு போங்கன்னு சொல்றீங்க, ஃபேமிலியோட ஒவ்வொரு சினிமாவுக்கு போனீங்களான்னு கேட்குறீங்க. அதனால சார், அதாவது நான் தான் காலையிலே சொன்னேன்ல, நம்பால் கோயில் வடிவுடுமன் கோயில்னா வடிவுடுமன் அம்மன் கோயில் அந்த தலையிலே போய் உட்காந்துக்கிறான் சார். வேலைக்கே போறது கிடையாது. எனக்கு போன் பண்றான், 3 மாசம் கழிச்சு கடன் அடையலன்ட்டு. எப்படி கடன் அடையும் பிரபாகர், புரியுதா? அதான் எனக்கு நீங்க அப்படி அங்க இப்படி வந்துருங்க. அவர் இப்படி கூட்டு வந்துருப்பா. தம்பி இப்படி கூட்டு வா, நீ அப்படி போ மேம், சும்மா அப்படி உட்காந்துட்டு. சார், ஒரு நல்ல கேள்வி கேட்குறார் சார். எங்க அவர் கூட்டு வாப்பா இங்க. அவர் எவ்வளோ டெக்னிக்கலாக கேட்குறாரு பாருங்கம்மா. கேப்டன் உட்காருங்க. இப்போ உங்கள் உங்களோட கேள்வி என்னென்னா, டிவியில் கேட்டால் வடிவடைமன் கோயிலுக்கு போகணும்னு சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் வந்து சினிமாவுக்கு போகணும் நீங்கள் சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாம் சார், அது தனிநபராக போகும்போது அது மாதிரி சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் மனைவி அழைச்சிட்டு சினிமாவுக்கு போங்க, இல்லை டூரிஸ்ட் போங்க, ஊட்டி போங்க, கொடைக்கால் போக சொல்லுங்க, அதனோட சூட்சம் என்னென்னு? ஒன்றுமே கிடையாது தம்பி, சூட்சமே இல்லை இதில். அப்புறம் தனியும் போகும்போது அது மாதிரி சொல்கிறீங்க, கோயில் பரிகார மாதிரி சொல்லிங்களா சார்? போறதுக்கெல்லாம் கோவிலுக்கு போகிறது மட்டுமே ஃபுல் டைம் ஜாபாக வச்சுக்காதீங்க. நம்ம ஆளுங்க வந்து இப்போ இங்கே இருக்க யார் வேணால் கேட்டு பாருங்கள். இப்போ நான் உங்களுக்காக கேட்குறேன், சரிங்களா சார்? ஒரு ஜெனியூனாக நேர்மையாக நியாயமாக சொல்லுங்கள் சார். என் பொண்டாட்டிய கோவில் தவிர எல்லா வெளியூர்களுக்கும் கூப்பிட்டு போயிருக்கேன், எல்லா ஊர்களுக்கும் லீவு கிடைக்கும் போது கூப்பிட்டு போவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இந்த பக்கம் யார் இருக்கா? ஆ, ஏஞ்சி நில்லுங்க சார். சரி, வெரி குட், நான் சொல்கிறேன். இந்த அதை மாதிரி வந்து இந்த பக்கம் யார் இருக்கான்னு சொல்லுங்கள் சார். இல்லை நீங்கள் சார் உட்கார சொல்ல, நான் மஞ்சுளா அவங்க ரெண்டு பேரும் தூக்குமா. ஆ, ஏஞ்சி நில்லுங்க சார். ரெண்டு பேர் சஞ்சய் பாபுலாம் ஒத்துக்க மாட்டேன். சஞ்சய் பாபு குஸ்லம்பட்டிலேருந்து பக்கத்து தெரியல, அம்மா வீட்டுக்கு அனுப்பாத ஆள் பொண்டாட்டியா சார். பிரபாகர், உங்கள் பேர் என்ன சார்? அங்கே ஒருத்தர் இருக்கார், அங்கே ஒருத்தர், இங்கே ஒருத்தர், இங்கே ஒருத்தர், இங்கே 1000 பேர் வந்து குழுமிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 980 பேர் கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கு. இதில் 4 பேர் தான் பொண்டாட்டி வெளில கூட்டு போயிருக்கான். மிச்சம் நான் எல்லாருக்கும் என்ன பண்ணலாம்? அதுதான் நான் சொல்கிறேன், அந்த கண்டுபிடிச்சனால தான் இப்போ இந்த சொல்லியிருக்கேன். இப்போ 4-5 பெண்கள் என்கிட்ட வந்து மனு கொடுத்தாங்க, இது மாதிரி நீங்கள் எல்லோரும் கோயிலுக்கு போக சொல்கிறதுனால எங்கள் வீட்டுக்கார் கோயிலே போய் உட்காந்துருக்காரு, எங்களையும் எங்கேயாவது கூட்டு போக சொல்லுங்கனால தான் இப்போ நான் சொல்கிறேன். அந்த மாதிரி சார், இவர் கேட்டதுக்கான நேரடியான ஆன்சர் என்னென்னா, நான் திரும்ப காலைல சொன்னதான், சந்தோஷம் உங்களுக்கு வேணும்னா உங்களை நம்பி வந்த உங்களுக்கு பொண்டாட்டி கொடுக்காம உங்களுக்கு சந்தோஷம் கடவுள் கொடுக்க மாட்டார் சார். இதுதான் அதோடய கான்செப்ட். கோவிலுக்கு போங்க, அளவோடு வச்சுக்கோங்க, அதீதமான நம்பிக்கை ரொம்ப நல்லது. அட் த சேம் டைம் உங்கள் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் போது
மனைவி பிள்ளைங்களை கோயிலுக்கு கூட்டு சுற்றுறது தவறு என்பது என்ன தாழ்மையான கருத்து சார். வேற என்ன கேள்வி இன்னும் கேட்டு போயிடுங்க. சங்கடம் கேளுங்க. கேட்டுட்டா சார். தண்ணி அளவோட செலவு பண்ண சொல்றீங்க, அது பணம் தங்காதுன்னு சொல்றீங்க. அது என்னுடைய தண்ணி தண்ணி அளவோட செலவு பண்ண சொல்றீங்க, வீட்டில் பணம் தங்காது. சரி, இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பட் இப்போ சொன்ன அம்மா ஏதாவது கோச்சுக்க போறாங்க. நம்ம சுமதி எங்க இங்கே உட்காந்தாங்களே. அதாவது பஞ்சபூதங்களும் பெருமாள், பஞ்சபூதமும் பெருமாள், தண்ணியும் பெருமாள் தானே சார். அஞ்சு பூதமும் பெருமாள் தான். அதில் வந்து தண்ணியும் ஒரு பஞ்சபூதத்தில் ஒன்று தானே, அதுவும் பெருமாள் தான். இப்போ பெருமாள் வந்து நம்ம செலவு பண்ணால் பெருமாள் வெளியில் போயிடுவார். பெருமாள் வெளியில் போகிறோன்னா பெருமாளோட நெஞ்சில் யார் உட்காந்துருக்கா? மகாலட்சுமி வெளியில் போயிடுவா. அப்போ தண்ணியை செலவு பண்ணால் மகாலட்சுமி போயிடுவா. ஓகே, டீல் டன், அவ்வளோதான். ஓகே, நன்றி சார், நன்றி. இப்போ ஊர் கிளம்புறீங்களா? சரி, ஓகே. இவருக்கு ஒரு கேலண்டரை கொடுத்து அனுப்புங்கப்பா, கூப்பிட்டு போயிடுங்க.